அஞ்சலி பொறுங்கடி, இந்த வாரே. ஏ அஞ்சலி குமாரி, நீங்க ரெண்டு பேர் கிளம்பிட்டீங்களா? அம்மா இங்க கிளம்பாம என்ன செய்யறாங்க? டைம் ஆச்சுல. எத்த அவ ரெடி ஆயிட்டா, ஆனா அந்த பீரோவில என்னத்தையோ உருட்டுறா, ஹேண்ட் பேக்ல என்னத்தையோ உருட்டுறா, ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்கா. என்னத்த தான் உருட்டு வாடோ தெரியல. எக்கா ராணிக்கா, ராணிக்கா கிளம்பிட்டீங்களா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்கக்கா. மல்லி சீலா, நீங்க வந்துட்டீங்களா? இந்த மூக்கம்மா வரேன்னு சொன்னா இன்னும் காணும், அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது மூக்கம்மா வராளா? இக்கா எங்க போறாலும் அவளையும் கச்சிக்கீங்க. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க பிள்ளையே. எங்க போனாலும் அவளை கூட்டிட்டே நீங்க வரீங்க. அவ எந்த திரல் நின்னுட்டு இருக்காளோ? ஆமாக்கா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அவளு எந்த தேவையில்ல நீனு கதை அடிக்க. அவளோ யார் வீட்டுல போய் பிரியாணி திங்க? அவளோ போலாமா? போலாமா ஷாப்பிங் போலாமா? ராணிக்கோ போலாமா? போலாமா ஷாப்பிங் போலாமா? ஏ மூக்கம்மா ஆண்டி, வந்ததுல ஏட்டி இதுல பாட்டு வேற. உங்களுக்கு பாட்டு பாடாம வர மாட்டீங்களோ? பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் இருக்கீங்க, கிளம்பி ரெடி ஆகிட்டீங்களா? நான் தான் லேட்டா. நான் அதை காமாட்சிக்காவை பார்த்துட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. எப்படியும் வந்து சேர்ந்துட்டியா? சரி வாங்க வாங்க சீலா, வள்ளி சீலா கிளம்புங்க, போலாம் போலாம். அக்கா எந்த கடையிலக்கா நிப்பாடுறது? சும்மா துணி கடைன்னு சொல்றீங்க, எந்த துணி கடையில நிப்பாட்ட? போத்திஸ் இருக்குல்ல, போத்திஸ் அங்க நிப்பாட்டு. ஏய் முக்கம்மா, நீ என்ன ட்ரெஸ் வாங்க போற? நாங்களாம் சேலை வாங்க போறோம். ராணிக்கா சேலை வாங்குவாங்க, பிள்ளைங்க வந்து லெகங்கா வாங்க போறாங்க. நீ என்ன வாங்க போற? இக்கா இந்த தடவை நானும் லெகங்கா போட போறேன்க்கா. சும்மா அந்த பேண்ட் ஷர்ட்லேயே சுத்துறது வெறுப்பா இருக்கு. ஒரு நாலு லெகங்கா வாங்கி நாலு நாள் அதையே போட்டுட்டு சுத்தணும். அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதே வாங்கிக்க வேண்டிதான். லெகங்கா போட்டுலாம் சுத்த முடியாது, உனக்கு அந்த பேண்ட் ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ராணிக்கா நானிக்கு லெகங்காவும் சேலையும் வாங்கணும்க்கா. எக்கா உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? பட்டு சாலையா, காட்டன் சாலையா, சில்க் சாலையா, என்ன வேணும்னு சொல்லுங்கக்கா. அண்ணாச்சி எங்களுக்கெல்லாம் பட்டு சேலை காட்டுங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு லெகங்கா காட்டுங்க. அண்ணாச்சி எனக்கு பட்டு சேலையும் வேணும், லெகங்காவா அதுவும் வேணும். ஏமா உங்களுக்கும் லெகங்காவா? சரிம்மா எடுத்து போடுறேன். ஒரே இல்லவே இருக்கேன் ரெண்டு கலர் மூணு கலர் சேர்ந்த மாதிரி எடுக்கலாம்லடா அதெல்லாம் முடியாது எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணாச்சி இது எவ்வளவு இம்மா எடுங்கம்மா பிறகு பில் போடும்போது பாத்துக்கலாம் பிறகு பில் பல்க்க ஒரு அமௌண்ட் போடுவீங்க யார்கிட்ட இருக்கும் இப்பயே சொல்ல வேண்டியதானே ராணிக்கா எனக்கு சின்ன வயசுல இருந்து கத்திரிக்காய் கலரே பிடிக்காதுக்கா ராணிக்கோ இது எப்படி இருக்கு? நமக்கு சூப்பரா இருக்கா? நான் நாலு வாங்க போறேன்க்கா, இதுல நாலு கலர் இருக்கு, நாலையும் வாங்க போறேன். எம்மாடியோ ஒன்று அஞ்சாயிரமா? நான் ஒரு ஆயிரரூவா இருக்கும்னு நினச்சேன், நாள் வாங்கிடலாம் நினச்சேன். ஆத்தாடியோ ஒன்று போது நமக்கு ஒரு பட்டுச்சேலை வாங்கிட்டு போக வேண்டிதான். 3 மணி நேரம் ஆயிட்டு, இன்னும் நீங்கள் 4 பேரும் சேலையை எடுத்தபாடு இல்லை. மொத்த கடையும் காட்டிட்டேன், சீக்கிரம் எடுங்கக்கா ஏதாவது. ராணிக்கோ அந்த கிரீனு பிங்கு ரெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை 3 பேர் எடுத்துக்கோங்க. நான் அந்த ஒர்க்குச்சி சேலையை எடுத்துக்கிறேன்க்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நான் இதை விடவே மாட்டேன், எனக்கு வாங்கிட்டு தான் போவேன் அந்த சேலையை. சரி எப்படியோ நம்ம எடுத்துட்டோம், வாங்க பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். எப்பாடா கடைக்கு வந்தோடனே நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல சேலை கிடச்சிட்டு. சரி வாங்கிட்டு போவோம். அண்ணாச்சி இங்கேருந்து சேலை எங்க? எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த சேலையை நான் செலக்ட் பண்ணேன், எங்கங்க சேலையை? ஏமா அதை நீங்கள் பில் போட எடுத்துகிட்டு போயிருப்பீங்கல்ல நான் நினச்சேன். யோ நீ என்னத்தையா கவனிச்சிரு, அந்த 3 சேலையை கூட சேர்த்துக்கிட்டு 4 சேலையா தானே பில் போடுவோம். அதை மட்டும் எப்படி நான் எடுத்துட்டு போவேன்? நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? ஏமா நான் யார்டையும் தரல, இப்போ ஒரு பொம்பளையால வந்துச்சு, அதை எடுத்துட்டு போயிருக்குமா என்னமோ, நீங்க போய் பாருங்க. வா வா என் சேலையை தூக்கிட்டு போனவா, இந்த வாரம் அவளுக்கு சேலையை பில் போட்டு கொடுங்கண்ணே. அண்ணாச்சி அண்ணாச்சி அந்த சேலையை அந்த பொம்பளைக்கு பில் போடாதீங்க, அது நான் செலக்ட் பண்ண சேலையாக்கும். இது நான் செலக்ட் பண்ண சேலை, நீ யாரு பில் போட கூடாதுன்னு சொல்றதுக்கு?
ஆளு மூஞ்சியும் பாரு, நீ செலக்ட் பண்ணதா? ஏமா, 3.5 நேரமா நின்னு கால் வலிக்கு நான் செலக்ட் பண்ணது. சிசிடிவி கேமரால போய் பாரு. வந்துட்டா என் சேலையை தூக்கிட்டு வந்து பில் போடுறாளாம். ஆளு மூஞ்சியும் களவாணி. இம்மா என்னமா, நீங்க பில் போடுற இடத்துல வந்து இப்படி கிடந்து சண்டை போட்டிருக்க? இப்ப நான் யாருக்கு பில் போடணும்? தெரியாதா? சரியான புழுமுனி கூட்டா, என்ன நான் தானே எடுத்துட்டு வந்து எனக்கே பில் போடுங்கனே, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்கனே. கத்திரிக்கா மண்டா, என் சேலையை மட்டும் நீ பில் போட்டுட்டு வெளியே வந்த ஒழுங்கா நீ வீடு போய் சேர மாட்ட பாத்துக்கோ. என் சேலையா? ஆளு மூஞ்சியும் பாரு, நான் செலக்ட் பண்ணி வச்ச சேலையா? வந்துட்டா பெரியவா மாதிரி பில் போட, மூஞ்ச உடச்சிடும் பாத்துக்கோ. நீ வேணா போய் கால் வலிக்கு நின்னு செலக்ட் பண்ணு. வந்துட்டா உனக்கு என் சேலையை கொடுத்து இன்னொரு வாட்டி நெட்டுன்னு சொன்னா உன் பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. ஒரு சேலையை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், வந்து புடுங்கிக்கிட்டு நெட்ட குட்டங்கா. அண்ணே, நான் எவ்வளவு நேரம் நின்னேன்னு உங்களுக்கு தெரியல. அந்த செக்ஷன்ல அந்த அண்ணன் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எனக்கே பில் போடுங்க, அவளை விரட்டி விடுங்கண்ணே. ஏமா, இவங்களும் அது நான் எடுத்த சேலை தானமா சொல்றாங்க. இருங்கம்மா, நான் அந்த சேலை செக்ஷன் அண்ணாச்சி கிட்ட கேக்கேன். ஹலோ, சேலை செக்ஷன் அண்ணாச்சி, இந்த பிங்க் கலர் ஒர்க் வச்ச சேலை யாருக்குள்ளது? அந்த நெட்டையா வளர்ந்துருக்காங்களே அவங்கக்குள்ளதா, இல்ல அந்த குள்ளமா வளர்ந்துருக்காங்களே அவங்கக்குள்ளதா? இவன் ஒரு அரமண்டல் பயலா இருப்பான் போல. நான் சொல்றேன், என் பேச்ச கேட்காம அங்க போன் அடிச்சு நெட்டை குள்ளோன்னு இருக்கான். தம்பி, அந்த நெட்டையா வளர்ந்து ஒரு பேண்ட் செட்டு போட்டிருக்காங்களே அவங்க உள்ளது தம்பி எது? ஓ அப்படியா, சரி என்னாச்சு. சரி ஏக்கா, இந்த சேரீ இந்த பேண்ட் செட்டு போட்டா அக்கா உள்ளதுதான். இதே மாதிரி வேற சேலை இருந்தா எடுத்து தரோம் உங்களுக்கு. இப்ப புரிஞ்சதா குட்டை? கடகடையா ஏறி அலையணும் ஒரு சேலையை வாங்கறதுக்கு. வந்தமா அடுத்தவ சேலையை புடுங்கணமான்னு இருக்க கூடாது. போமா அங்கிட்டு. கத்திரிக்கா மண்டா, ஏமா மூஞ்சி திருப்புற? 8வது இருக்கு, வாரேன் இரு. நாளைக்கு வாரேன், வந்து உனக்கு இருக்கு வீட்டுல வந்து வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. சரி மூக்கம்மா, உனக்கு தான் சேலை கிடைச்சிச்சுல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல ராணிகா, எந்த கடைக்கு போட்டுமே, இவ்வளவு மாதிரியே நிறைய கேஸ் சுத்திக்கிட்டு அலையுது. செலக்ட் பண்ணி வச்சிருந்த நடுவில் ஆட்டை போட்டு போறதுக்கு, இப்படிலாம் ஆட்டை போடக்கூடாதுன்னு அதுக்கு எப்பதான் திருந்த போதுக்குள்ள தெரியல. சரி ராணிகா, இவகிட்ட கத்தி கத்தி எனக்கு பசி எடுத்துருச்சு. நல்ல ஹோட்டல்ல போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு போலாம்க்கா.